இந்த வாட்டி மூணாவது முறையா மோடியே மீண்டும் பிரதமரா வரணும்னு சொல்லி பாஜகாரங்க தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட தொகுதியில வெற்றி பெறுவோம் அப்படின்னு வேட்பாளர்களையும் தடாலடியா அறிவிச்சுட்டு இருக்காங்க. தேர்தல் களத்துல பாஜக ஜெட் வேகத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆனா இந்தி கூட்டணி நாளுக்கு நாள் நொந்து போயிட்டு வரதா எதிர்கட்சிக்காரங்க கிளப்பி விடுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்ல, திமுக கூட்டணியில இடம்பெற்ற கட்சிங்க இந்த தேர்தலையும் தொடருது. ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு பொருத்தமா இருக்கு. நான் கட்டுனா ஒன்னதான் கட்டுவேன்னு ஓபிஎஸ் ஒத்த கால நிக்கிறாப்ல. ஆனா இந்த மாப்பிளையே வேணாம்னு இபிஎஸ் தரப்பு சொல்லுது. இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம்னு திமுகவும் கூட்டணி கட்சிக்காரங்களும் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்ப வருத்தெடுக்குது. ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறதா பாஜக மேல திமுக குத்த சுமத்துது. இந்த சைக்கிள் கேப்ல சிந்தனை செஞ்ச குக்கர் பார்ட்டி தினகரன் ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் ஒத்து வரமாட்டாங்கன்னு சரியா கணக்கு போட்டு பேசாம பாஜக பக்கம் ஐக்கியமாயிட்டாரு. பாஜக கூட்டணியை ஆதரிச்சு தீவிரமா தேர்தல் பிரச்சாரம் செய்யவும் தயாராயிட்டு வராரு. ரெட்டையில எங்களுக்கு தானு ஓபிஎஸ் தரப்பும், ரெட்டையில யாரும் சொந்த கொண்டாட முடியாதுன்னு இபிஎஸ் தரப்பும் சவால் விட்டுட்டு வராங்க. 39 தொகுதிகள்லயும் வெற்றி பெறுவோம்னு ரெண்டு பேரும் பேசி வச்ச மாதிரி சொல்றாங்க. ரெட்டையில யாரு பக்கம் சாயுங்கிறது சுப்ரீம் கோர்ட் முடிவு செய்யும். நாம எலெக்ஷன் வேலையை பார்ப்போம்னு ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் களத்துல இறங்கி ஜரூரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ மதுரை உசிலம்பட்டி ஐயப்பன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூத் கமிட்டி மீட்டிங் போட்டாரு. ஆம்பளையாளுக்கு சூப்பர் வேட்டி 500 ரூபாயும் பொம்பளையாளுக்கெல்லாம் சூப்பர் சேலை 500 ரூபாயும் கொடுத்து குஷிப்படுத்தினாரு. 39 தொகுதியிலையும் ரெட்டை இலையில போட்டி போட்டு அண்ணன் ஓபிஎஸ் வேட்பாளர்கள்லாம் வெற்றி பெறுவாங்கன்னு போற போக்குல பத்த வச்சிட்டும் போனாரு. இதை கேள்விப்பட்ட இபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் சும்மா விடுவாங்களா? திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கு பயிற்சி பட்டறைய இன்னைக்கு நடத்தினாங்க. வந்தவங்களை வெறும் கையோட அனுப்ப முடியுமா என்ன? வந்தவங்களை வாயார வயிறார சாப்பிட வச்சு அனுப்பணும்னு இபிஎஸ் உத்தரவு போட்டாரு. தலை உத்தரவு போட்டாச்சுன்னு களத்துல இறங்கி நிர்வாகிங்க சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, லாலிபாப், லெக் பீஸ், ஐஸ்கிரீம்னு தடபுடல் விருந்து வச்சு அசத்திட்டாங்க. பயிற்சி பட்டறையில கலந்துகிட்டவங்க சிக்கன் ஐட்டங்களை பார்த்துட்டு ஆஹா இப்பவே கண்ணு கட்டுதேன்னு நான் தழுத்தழுக்க பேசிக்கிட்டாங்க. பந்தியில உட்காந்து சிக்கன் ஐட்டங்களை ஒரு பிடி பிடிச்சாங்க, ஐஸ்கிரீம ருசிச்சாங்க. உடனே தூக்கம் கண்ணு சொக்குதேன்னு சொல்லி வேப்பமர நிழல்ல மல்லாக்கப்படுத்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாங்க.